தெக்க அப்படி உயரமாக ஒரு மலை. பொதிகை அப்படின்னா பொது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இரண்டு திருவடிக்கு நடுவில் இந்த மண்டையில் உச்சியில் இருக்கிறதுக்கு 84 லட்சம் கோடி உயிரினத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரிலையும் அந்த உயிருக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளுமே அந்த அகத்துக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரர்னால தான் அதுக்கு அகத்தீஸ்வரர்னு. ஒரு நாள் கனவுல சிற்பி வந்து வர சொல்லி அந்த 16 அடி அவருடைய கால் கட்டை விரலிருந்து சிகாமணி வரைக்கும் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்ல பார்க்கணும் உணரணும் அப்படின்னா, எல்லா பக்கமும் அகத்தியர் இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க, நம்மளுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்னு நாம் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான இடம் திருவடி. இறையுணரும் இறை தேடலும் கொண்ட மெய்யன்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான காணொலிங்க. தமிழ் கூறும் நல் உலகின் பெரும்பேறு அகத்திய பெருமான். இவர் மானுட குலத்துக்கு வழங்கிய கொடைகள் அநேகம், தமிழுக்கு செய்த தொண்டுகள் 1000 1000. தமிழ் இலக்கணம் அருளியதால் தமிழ் முனிவர் என்றும், தவமேற்றி வாழ்ந்ததால் மாதவ முனிவர் என்றும், பெருமுனிவர் என்பதால் மாமுனி என்றும், முனிவர்களுக்கெல்லாம் குரு என்பதால் குருமுனி என்றும், போட்டதற்கு உரியவர் என்பதால் திருமுனி என்றும், பொதிகையில் வாழ்ந்தவர் என்பதால் பொதிகை முனி என்றும், குடத்தில் பிறந்ததால் குடமுனி என்றும் பல சிறப்பு பெயர்களை பெற்றவர் அகத்திய பெருமான். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த அகத்தியருக்கு உலகத்திலேயே உயரமாக பிரம்மாண்டமாக பூமியில் இருந்து 33 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள அகத்தியரின் சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அகத்தியரை நேரில் பார்த்து தரிசிப்பது போன்ற உயிரோட்டம் உள்ள பிரம்மாண்டமான இந்த அமைவிடம் வேறு எங்கும் இல்லை, தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் தான் உள்ளது. கண்டியன் கோவில் என்ற கிராமத்தில் சித்த மார்க்கத்திலிருந்து சுத்த மார்க்கத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் திருவடி லோகத்தில் இச்சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. குருவருளும் திருவருளும் ஒரு சேர கிடைக்கும் திருவடி லோகம் இறை சேவையின் மகோன்னதமான திருவிடமாகும். இந்த பக்தியில் முருகன் வழிபாடு இருக்கையில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகும்போது இந்த சித்தர்கள் மரபு மேலே நமக்கு நாட்டம் இயல்பாகவே இருந்தது. அவங்களுடைய யோகம் தவம் ஞானம் குறித்த விஷயங்கள், அதில் நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, இந்த திருப்பூர் வந்ததுக்கு பிறகு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராகிய ஜெகதீஷ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கோவை புதூரில் குனிமுத்தூர் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்தார். அவருடைய குருநாதர் தான் சர்க்குரு பத்ரகிரி சுவாமிகள். அவரை நான் அணுகும்போதெல்லாம் இந்த சித்த மார்க்கம் குறித்த விஷயங்கள் நிறையா அவர் கூட பேசும்போதெல்லாம் நிறைய ஆவல், எண்ணற்ற சித்தர்களை பேசும்போது அதில் குறிப்பாக தலைமை சித்தராகிய அகத்திய பெருமானுடைய முழு விஷயம் என்னன்னு அவர்கிட்டருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னுடைய சின்ன வயசு. அப்போது ஒரு அடியார் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு ஒரு கேள்வி, இது மாதிரி ஐயா எனக்கு கல்யாண நிகழில் இவ்வளோ வயசு ஆயிடுச்சு என்ன அப்படின்னு ஜெகதீஷ் ஐயாக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது நான் எதிரில் அவர் எதிரில் சின்ன வயசில் அமர்ந்திருந்தேன், 17-18 வயசு தான் இருக்கும். அப்போ ப்ரொஃபஸர் ஐயா வந்து கண்மூடி தியானம் பண்ணிவிட்டு அகத்தியரை கூப்பிட்டு, நான் உன்னுடைய ஜாதகத்தை மாற்றி அமைச்சிருக்கிறேன், உனக்கு திருமணம் நடக்கும் போவித்த நாளில் அப்படின்னாரு. 48 நாளில் நடக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரியே நடந்துச்சு. அவங்க பத்திரிக்கையோடு வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, யார் இந்த அகத்தியர், எப்படி எல்லாருக்குள்ளேயும் எப்படி அது சாத்தியமா அப்படிங்கும்போது ப்ரொஃபஸர் இந்த செயல் விளக்கத்தை அடியன்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். சித்தர்கள் கொண்டாடக்கூடிய 18 பேரும் எண்ணிலா கோடி சித்தர்களும் முதன்மை சித்தராக நம்ம அகத்தியரை கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கே வந்து ஒரு பெரிய மகத்துவம் பொருந்திதான் இருக்கக்கூடிய பேர் அது. எல்லா உயிருக்குள்ளேயும் 84 லட்சம் கோடி உயிரினுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது, அகத்துக்குள்ளே வீற்றிருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு பேர் ஈஸ்வரன், அகத்தீஸ்வரன் அப்படின்னு பேர். அவருடைய இது எல்லாத்துக்கும் இருக்குது, யாருக்குள்ளே அது வெளிப்பட்டுச்சு. நான் ப்ரொஃபஸர் கூட உட்காந்து நடந்த மாதிரி, ப்ரொஃபஸர் வந்து சொன்னவுடனே அவங்களுக்கு நடத்தி வச்ச மாதிரி அபூர்வமும் ஆச்சரியமும் அனுமானிசியமாக இருந்தது. அப்போ ஒரு காலத்தில் என்ன ஆட்கொண்ட விஷயமாக இருந்ததுனால அவரை அவருடைய நூல்கள், இலக்கியம் சார்ந்த நூல்கள், ஞான காண்டங்கள், வைத்தியம் சார்ந்தது, யோகம் சார்ந்த நூல்கள்லாம் எனக்கு தானாகவே கிடைக்கப்பட்டது. அப்புறம் அவங்க மேலே அலாதியான பக்தி வழிபாடெல்லாம் போயிட்டுருக்கிற ஒரு காலத்தில் எனக்கு வந்து அகத்தியர் வந்து அருள் வாக்கு அப்படிங்கிற விஷயத்தை எனக்குள்ளே, நான் யாருக்கும் அருள் வாக்கு எந்த விஷயத்தையும் நான் சொன்னது கிடையாது இது வரைக்கும், இயல்பாக இப்போ நீங்களும் நானும் எப்படி பேசிக்கிறோமோ அந்த மாதிரி எல்லா உயிரிலையும் கலந்துருக்கிறவர் என் உயிரிலையும் கலந்துருந்தாருங்கிற வெளிப்பாடு தான் இங்கே நடந்துகிட்ருக்கிற விஷயம்.
அவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார், ஆனால் யார் உணர்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அந்த உணரக்கூடிய பாக்கியம் எல்லாத்துக்கும் இருக்குது, அதில் குறிப்பாக மனிதன் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, அகத்துக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரரை அனுபவிக்கிறதுக்கு. அகத்தீஸ்வரா திருவடி போற்றின்னு சொல்கிறதுக்கு மனமோ வாயோ வலிக்க போகிறதில்ல. அவர் எல்லா உயிர்களையும் ஜாதி மதங்களையெல்லாம் கடந்தவர், அவர் தான் இறைவன். அந்த இறைவன் எப்படி அருளே வடிவமாக அகத்தீஸ்வரராக இருக்கிறார் நமக்கு, இங்கே எப்படி வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக நிற்கிறார் அப்படின்னா, அடியேன் உள்ளத்தில் திருவடியில் எழுந்தருளினார். எனக்கும் அவருக்கும் எனக்கு மருந்துக்கள்லாம் வந்து இந்த அந்த ப்ரொஃபஸர் ஐயாவோட குருநாதர் சர்க்குரு பத்ரகிரி சாமி அவர் மூலியமாக என்ன அப்படிங்கிறது பரிச்சயமானவனை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அகத்தியர்னா யார், 18 சித்தர்னா யார் அப்படின்னு இன்றைக்கி காலத்தில் நம்மளோட சமகாலத்தில் இருந்துட்டு போனவர் தான் பத்ரகிரி சாமிகள். அவர் பார்த்திங்கன்னா மருந்து கொடுத்து எவ்வளோ பேருக்கு கேன்சரை க்யூர் பண்ணார். அவர் அகத்தியர் தான் எல்லாம் மூலம்னு எனக்கு தெரிவித்தார். இப்படி எண்ணற்ற நூல்களும் நான் அனுபவித்த சத்தியங்களும் கண்ணுக்கு முன்னாடி, இன்றைய வாழ்வு என்றைய வாழ்வு இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் வந்து எப்போ காரியப்படுதோ அந்த அருள் நடக்குதோ அப்போ அகத்தியர்னா என்னான்னு உள்ளும் புறமுமாக நாம் அனுபவிக்கிறத பார்க்கலாம். நீங்கள் எங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை, எங்கே போனாலும் சித்தர்கள் செய்வ சமாதி அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற முதல்ல அவரே அருளே வடிவமாக இறைவன் அகத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் பார்க்கணும் உணரணும் அப்படின்னா எல்லா பக்கமும் அகத்தியர் இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க, நம்மளுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்னு நாம் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான இடம் திருவடி. அந்த திருவடி எப்படி இருக்குது புறத்தில் அப்படிங்கிற ஒரு முத தாம் கண்ட கோயில் அப்படிங்கிறது தான் இந்த கண்டியன் கோவில், தமக்குள்ளே கண்ட கோயில். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த கண்ட கோவில் தனக்குள்ளே இருக்கிற இறைவனை பூஜிக்கிறது. நமக்கு 21,600 தடவை மூச்சு விட்டுட்டுருக்கிறவர் யார், அந்த இறைவன் யார், நம்மளை வழி நடத்திக்கிட்டு நாம் என்னென்னலாம் உணவு சாப்பிட்றோம், என்னெல்லாம் சிந்திக்கிறோம், என்னெல்லாம் செயற்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த செயலை விளக்கமாக நடத்திட்டு இருக்கிறவர் யார் திரைமறைவில் இருந்து அப்படின்னு ஆட்கொண்ட அந்த அகத்தீஸ்வரரை நாம் பார்க்கணும் அனுபவிக்கணும். அதற்குண்டான தருணமும் இடமும் இந்த திருவடி லோகம். அதில் எண்ணற்ற கோடி ஞானிகள் மகான்கள்லாம் உலாவிட்டு இருக்கிறது ஸ்தூலமாகவும் சூட்சமாகவும். நீங்கள் அனுபவத்தில் இங்கே வந்து கண்டு உணர்ந்தீங்கன்னா அந்த அகத்தியர் என்னான்னு நாம் பார்க்கலாம். 18 சித்தருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதை நீங்கள் திருவடி லோகம் வந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தின் கண் கண்டு உணரலாம். அது இங்கே எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ பெருசாக இங்கே ஸ்தாபிதம் பண்ணியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 16 பீடத்திலிருந்து பாதத்தில் ஆரம்பித்து சிகை வரைக்கும் 16 உயரம் இருக்கும். பூமி மட்டத்திலேருந்து 33 உயரம் இருக்குது இந்த சிலை. அடியனுக்கு வந்து கனவுல வந்து தோன்றி எழுந்தருளி அவர் இந்த முதல்ல 108 தான் வைக்கணும்னு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கனவுல சிற்பி வந்து வர சொல்லி நேரில் வந்து சிற்பி அளந்து அவர் ஒரு டிசைன் போட்டு கொடுத்து எல்லாம் இது பண்ண அன்னைக்கு திரும்பவும் நைட்டு தூங்கையில் இந்த இடத்துல 33 ஆரம்பிக்கணும், அதுக்கு மேலே வேண்டாம், இங்கே எல்லாத்துக்கும் வந்து எங்கெங்கிருந்து ஏதேது வேண்டினோ அங்கேருந்து அருளக்கூடிய விஷயம் இங்கே வர்றவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நாம் அருளாவோ பொருளாவோ அதற்குண்டான அந்த 16 செல்வோங்கிறதுனால தான் அந்த 16 அவருடைய கால் கட்டை விரலிருந்து சிகாமணி வரைக்கும் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானன்னு சொல்லக்கூடிய இந்த சிரசுக்குள்ளே அகத்துக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த 8 நம்ம உடம்பு எல்லாரும் அவங்கவுங்க கையில் அளந்து பார்த்தோம்னா 8 தான் இருக்கும் நம்ம உடம்பு. அந்த 8 அப்படிங்கிற எண், 8 அறிவித்த நந்தி பட்டி மண்டபத்துக்குள்ளே பதித்த மெய்த்தந்தேன் வள்ளல் பெருமானும் திருமூலரும் சொல்கிறாங்க. எல்லா சித்தர்களும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த தெக்க அப்படி உயரமாக ஒரு மலை, தென் பொதிகை காற்று பட்டு அந்த மலை மேலே இருந்து நமக்கு மலையாக பொழியிறதுனால தென்மேற்கு பருவ காற்று மலையில் நாம் அனுபவிக்கிறோம். அங்கே வந்து இருக்கிறதா ஒரு மரபு அவர் சொல்கிறாங்க. நம்ம சித்தர்கள்லாம் வந்து குறிப்பு இலக்கிய குறிப்பில் ஞான காண்டத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஒளி வடிவமாக அங்கே வந்து அகத்தியர் வந்து ஜீவ ஐக்கியம் ஆயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல போய் அடியேன் போயிட்டு அங்கேருந்து வணங்கி அங்கேருந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு
இங்கே வந்து இந்த திருவடி லோகத்தில் இவ்வளோ பெரிய சிலையை அவர் உருவாகிறதுக்கு காரணமாக அகத்திய பெருமான். பொதிகை அப்படின்னா பொது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இரண்டு திருவடிக்கு நடுவில் இந்த மண்டையில் உச்சியில் இருக்கிறதுக்கு பேர் பொதிகைன்னு பேர். இது வந்து பக்தியில் யோகத்தில் ஞானத்தில் கண்டு உணரணும் அப்படிங்கிறார் பெரிய ஞானவான்கள் பண்டிதர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம். இது எல்லாத்துக்கும் நடக்கும். புறத்தில் நாம் போய் அங்கே ஏறி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் என்ன நம்ம உணர முடியும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு தான் வரணும், இந்த இடத்துக்கு தான் உண்டணும். நமக்குள்ளே அந்த பொதிகை மலையில் அகத்துக்குள்ளே ஈஸ்வரர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத அனுபவத்தில் நாம் உணரலாம். அதுக்கு அந்த பொதிகை மலையிலேருந்து அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க இங்கே வந்து வணங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னா, பொதிகை விட்டு இங்கே இருக்கிற அடியார்ட்டையெல்லாம் அடியான் அடிக்கடி கூறுவது, பொதிகையை விட்டுட்டு ஐயா இங்கே வந்து கால் கடுக்க நிற்கிறாருப்பா, நமக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு உள்ளும் புறமுமாக அப்படின்னு அடியேன் தெரிவிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு 10 தடவை நாம் இங்கே திருவடிக்கு வந்துட்டு போனோம்னா நம்ம உள்ளுணர்வு சொல்லும் அவர் எப்படி இருக்கிறார், நமக்குள்ளே உயிரலை எப்படி நகமும் சதையுமாகவும் இமை கண்ணை இமை எப்படி காக்கின்ற பொழுது அது நம்மளை எப்படி நம்மளை இறைவன் படைத்தவர் நமக்குள்ளே இருக்கிறவர் காப்பாற்றுறாருன்னு உணரலாம். அதற்கான இடம் இந்த திருவடி லோகம். குருவின் அடி பணிந்து கூடு வல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். இந்த திருவடி லோகத்தில் திருவரும் குருவருளாகி அருளும் சித்தர்களும் மகான்களும் இங்கு வரும் பக்தர்களை காத்தருள்கின்றனர். மாமுனிவர் அகத்திகளும் அகத்தியரின் அற்கரங்கள் திருவடி லோகத்தில் அருள் கொண்டு திகழ்கிறது. இறையருள் பெற அவரது திருவடி பற்ற திருவடி லோகம் பயணிப்போம், திருவருள் பெறுவோம். அன்பர்களே, இந்த காணொலி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறையுணரும் இறைத்தருளும் கொண்ட நான் உங்கள் மருதை விஜயகுமார்.